கன்னியாகுமரி கூட்டத்தில் இரண்டு பேரும் எத்தனை நெருக்கத்தோடும் நெகிழ்வோடும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாடு பார்க்கிறது. எதிரிலே சேர்ந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன என்பதனால் அது பரமான கூட்டணி என்று ஒரு நாள் கருத வேண்டாம். அப்படி சில கருத்து உருவாக்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள். பாமக சேர்ந்து விட்டது, தேமுதிக சேர்ந்து விட்டது, என்னை பொறுத்தளவு நல்ல வேலை அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இங்கு வந்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டவர்களில் நான் ஒருவன். உண்மையாக சொன்னால் பாமகவும் தேமுதிகவும் அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள் என்ற போது எனக்கு ஆனந்தமாக இருந்தது. காரணம், கொள்கை பேசுகிற இடதுசாரிகளிடம் கூட இருக்கிறார், திராவிடத்தினுடைய கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள் வைகோரம் கூட இருக்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற திருமாவளவன் கூட இருக்கிறார், சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கிற தலைவர்களிடம் கூட இருக்கிறார்கள், மதச்சார்பற்ற செய்திகளை முன்வைக்கிற காங்கிரஸ் நம்மோடு இருக்கிறது, தேமுதிகவும் பாமகவும் மத வெறியை சாதி வெறியை பதவி வெறியை முன்வைக்கிறவர்கள் அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள். நல்லதுதான், சேர வேண்டியவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நண்பர்களே. நான் அதனால்தான் சொன்னேன், இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் இல்லை, இந்த தேர்தல் கருப்புக்கும் காதிக்கும் நடைபெறுகிற மோதல் என்று குறித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை நடை போட்டு பாருங்கள். மனுஷ புத்திரன் மிக தெளிவாக சொன்னார், வெறும் சீட்டுக்கு மட்டும்தானா பேரம் நடந்தது? மனுஷத்தனாவது வேலையிலே சொன்னார், நண்பர் பொன்முடி அதை தொலைக்காட்சியிலேயே சொன்னார், சீட்டு கேட்டார்கள், சீட்டு கேட்டார்கள், சீட்டு கேட்டார்கள், வேற எதுவும் கேட்டார்கள் என்றார். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு உண்மையிலேயே அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய நகைச்சுவைகளை நான் பல நேரங்களில் ரசித்திருக்கிறேன். நான்கு நாட்களுக்கு முன்னால் சந்தித்த போது சொன்னேன், உங்கள் நகைச்சுவையிலேயே தலையாயது இதுதான். அந்த திரைப்படத்தில் பஞ்சு டயலாக்கு நான் பாருங்க, எந்த பஞ்சு டயலாக் நிற்க முடியாத ஒரு பஞ்சு டயலாக் அவர் சொன்னார். என்ன என்றால், தேமுதிக வந்து போனதற்கு பிறகு தலைவரை தொடர்பு கொண்டீர்களா என்று நிறுவர்கள் கேட்டார். தலைவரை தொடர்பு கொண்டேன், அவர் தொடர்பு வெளியில் இருப்பதா சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் தொடர்பு கொண்டால் தூங்குறாங்க எழுப்பவாங்க, எழுப்புற அளவுக்கு முக்கியமில்லை விடுங்கிட்டு விட கடுமையாக சொல்ல முடியாது. எழுப்புற அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. நான் அண்ணத்தையே சொன்னேன், உங்களுடைய அற்புதமான நகைச்சுவைகள் இதுதான் மிகச் சிறந்தது. அவர்களுக்கு உரிய இடம் இதுதான், நான் பொய் சொல்லவில்லை. நம்மோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தயாநிதி மாறன் போன்றவர்கள் நேரடியாக அதனை அறிந்திருப்பார்கள். நம்மோடு பகலில் கூட்டணி பேசிக் கொண்டிருந்து விட்டு போன தேர்தலில் சொல்கிறேன், இரவில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அதே பிரேமர தாமையார் சொன்னார், திமுக என்றால் திருமுழு கழகம், தில்லுமுள்ளு கழகத்தோடு பகலில் உங்களுக்கு கூட்டணி பேசுவதற்கு வெட்கமாக இல்லை. ஒரு கட்சியை பார்த்து தில்லுமுள்ளு கழகம் என்று நீங்கள் அவமதித்தீர்களே. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வரலாறு கொண்ட இயக்கம் என்றால் வரலாறு தான். என்றைக்காவது நீங்கள் மிக அருமையாக சொன்னார்கள், மனுஷ புத்திரன் என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக? எதிர்கட்சி தலைவராக இருந்த போது என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள்? ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எந்த கட்சியாவது நடத்த முடியாது நண்பர்களே. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 43,000 ரேஷன் கடைகளுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே வருகிற தேர்தலில் இந்த சின்ன சின்ன கட்சிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னமும் சொன்னால் தொலைக்காட்சிகளின் இடத்தை கேட்டார்கள், எதிரிலே பல கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, அந்த கூட்டணி பலமாக ஆகியிருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை நண்பர்களே, மோடியின் கப்பல் மூழ்கும் கப்பல், மூழ்கும் கப்பலில் அதிகமான எண்ணிக்கையில் ஆள்கள் ஏற ஏற அந்த கப்பல் விரைந்து மூழ்கும், அவ்வளவுதான். அவர்கள் போகிற போக்கில் நான் மட்டும் ஏன் மூழ்குவானே, நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகிறார்கள். நல்லது, மூழ்க வேண்டியவர்கள் சேர்ந்து மூழ்குவது தான் நல்லது, அதுதான் நடந்திருக்கிறது. எனவே இந்த கட்சிகளை பற்றி கவலை இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய நிலை என்ன? இன்றைக்கு காலையிலே தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் படித்திருப்பீர்கள், சரத்குமாருக்கு சத்திய சோதனை. எனக்கு கவலையாக இருந்தது, காந்தியாருக்கு பிறகு சரத்குமாருக்கு தனியாக சத்திய சோதனை வந்து. அப்படி என்ன சத்திய சோதனை வந்திருக்கிறது என்றால், மொத்தம் இருக்கிற 39 தொகுதிக்கு 36 பேர் தான் வேட்புமனு போட்டிருக்கிறார்கள். இந்த சத்திய சோதனையில் மூழ்கி கிடக்கிறவர்கள் டார்ச் சின்னம் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் அவர் கட்சியை தேடுவதற்கு அது பயன்படுது. இவர் திரும்ப சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அப்படி தேடினாலும் கிடைக்காது. என்ன வேடிக்கை என்றால், இரண்டு பேரும் உண்மை பேசியிருக்கிறார்கள் என்பதுதான். இரண்டு பேர் சொன்னது உண்மைதான். எனவே இவர்களையெல்லாம் தாண்டி
நாம் அடிப்படையாக எதனை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால், வரப்போகிற தேர்தல் மோடியினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்கிறது. முடிவு செய்வதற்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள். 1000 ரூபாய் 500 ரூபாய் தாழ்வில் செல்லாது என்று சொல்லி நடுத்தருவில் 4 நாள் 5 நாள் நாம் நின்றோமே வங்கிகளின் வாசலில், அந்த நினைவை மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாள் வெயிலில் நின்றோம், வெயிலில் நின்றவர்களில் சுருண்டு விழுந்தவர்கள் எத்தனை பேர், 500 ரூபாய் 1000 ரூபாய் தாழ்வில் செல்லாது என்றால் நின்று போன திருமணங்கள் எத்தனை, எல்லா திருமண ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நம் படத்தை நாம் எடுக்க முடியாமல், அடுத்தவன் படத்தை அல்ல, அடுத்தவன் படத்தையே எடுத்து எடுத்து பழகியவர்கள் நம் படத்தை நாம் எடுக்க முடியாமல் தடுமாறியதை அவர்கள் அறிந்திருக்க முடியாது. எத்தனை பேர் இந்த ஆட்சியிலே கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு பொள்ளாட்சியிலே வந்திருக்கிற செய்தி தமிழ்நாட்டிலே அது அடுத்த கட்டம். இதற்கு முன்னால் மத்திய அரசினுடைய ஆட்சியிலே எத்தனை பேர் எதற்காக கொல்லப்பட்டார்கள், மறந்து போய்விடாதீர்கள் மக்களே. மூட நம்பிக்கைகளை எதிர்த்த காரணத்திற்காக நரேந்திர தவோர்கர் கொல்லப்பட்டார், இந்துத்துவாவை எதிர்த்த காரணத்துக்காக எழுத்தாளர் கோவிந்த் பன்சாலே கொல்லப்பட்டார், இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சிக்கல்களை எடுத்துச் சொல்வதற்காக பேராசிரியர் கல்குத்தி கொல்லப்பட்டார், இந்த இந்துத்துவ வெறியை மக்களிடம் விரித்து உரைத்ததற்காக பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார். இவற்றையெல்லாம் விட கொடுமையாளர் என்றால் ஒரு தலித்து விவசாயி குதிரைகளை போன காரணத்துக்காக பிரதீப் ரித்தோட் என்ற ஒரு பெயர் அவர் அடித்தே கொல்லப்பட்டார். ஒரு முகமது அக்லக் என்கிற ஒரு பெரியவர் வீட்டிலே மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று, அது உண்மையில் மாட்டுக்கறி இல்லை ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று அடித்தே அந்த முகமது அக்லக் என்றவரை கொன்றார்கள். இந்த கொலைகார கூட்டத்தை மறுபடியும் இந்த நாட்டை ஆட அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வதுதான் இந்த தேர்தல். எனவே பொழுதுபோக்காக மக்களிடம் இந்த தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இல்லை, இந்த தேர்தல் எத்தனை முக்கியமானது, இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தேவையானது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக சொல்கிறேன். வங்கிகளின் வாசல்களில் நாம் நின்று கொண்டிருந்த போதுதான், நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய மனுஷ புத்திரன் எடுத்துக்காட்டி இந்த வரியை அதற்குள் ஓராண்டில் மறந்து விட்டீர்களா என்றால், நிர்மலா தேவியை மறந்தால் குற்றமில்லை, மோடியின் கொடுமைகளை மறந்து விடாதீர்கள். வங்கிகளின் வாசல்களிலே நின்று கொண்டிருந்த போதுதான் 2000 ரூபாய் தாள் ஒரு ரோஸ் வண்ணத்திலே ஒரு நோட் அடித்து விட்டார்களே, அது ஒரு நாளைக்கு 2 தான் தருவேன் என்பார்கள். நாம் பிச்சையா எடுக்கிறோம், வங்கியில் இருக்கிற நம் பணத்தை நமக்கு ஒரு நாளைக்கு 2 தாள் 4000க்கு மேல் தர முடியாது, அதற்கு மேல் அச்சடிக்கவில்லை என்று சொன்னார்களே. அப்படி அச்சடிக்காத நேரத்தில் மக்களுக்கு அவர்களின் பணத்தை கொடுக்க முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், புதிய 2000 ரூபாய் தாள் வந்து 1 மாத காலம் கூட ஆவதற்குள் சேகர் ரெட்டியின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட 127 கோடி பணத்தில் 32000 கோடி பணம் வெறும் 2000 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியில் அடித்து சேகர் ரெட்டிக்கு அனுப்பிவிட்டீர்களா? சேகர் ரெட்டியும் நம்முடைய ஓபிஎஸும் ஒரே மாதிரி மொட்டை அடித்துக் கொண்டு நின்றார்களே, நாதஸ்வர வித்வான் மாதிரி ரெண்டு பேரும். யார் இந்த சேகர் ரெட்டி, எப்படி போயிட்டு 32000 கோடி ரூபாய் என்பது விளையாட்டா நண்பர்களே? 32000 கோடி ரூபாயை 2000 ரூபாய் புதிய தாள்களாக வைத்திருந்தார்கள். மோடி என்ன சொன்னார், வெளிநாடுகளில் 900,00,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கிறது, 900,00,000 கோடி ரூபாயையும் கைப்பற்றி கொண்டு வந்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவர் பெயரிலும் 15,00,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? அதை நம்பி பல பேர் கடன் பேர் வாங்கி தொலைத்து விட்டானே. ஒருவருக்கு 15,00,000 என்றால் ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தால் 1 கோடி ரூபாய் வருமே. இன்றைக்கு கன்னியாகுமரியிலே நம்முடைய தலைவர் கேட்டிருக்கிறார், 15,00,000 வேண்டாம், 15 ரூபாயாவது தந்தார்களா? நம் கையிலே இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போனார்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் கருப்பு பணத்தை இவர்கள் கைப்பற்றினார்களா? கருப்பு பணம் வெளியில் வந்துவிடும், 1000, 500 ரூபாய் தாள்கள் தடை செய்யப்படுமானால் கருப்பு பணம் வெளியில் வரும் என்றார்கள். அதற்கு பிறகு ஒரு ரோஸ் பணம் வந்தது, ஒரு பச்சை கலரில் ஒரு பணம் வந்தது 500 ரூபாய், காவி கலரில் வந்தது 200 ரூபாய். ரோஸ் பணம் வந்தது, பச்சை பணம் வந்தது, காவி பணம் வந்தது, கருப்பு பணம் இன்று வரை வரவே இல்லையே நண்பர்களே. எங்கே வந்தது கருப்பு பணம்? நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் புள்ளி உரத்தோடு அதை வெளிப்படுத்தினார். 15.44 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருந்தது கருப்பு பணம் என்றால், அவர்கள் சொன்னதெல்லாம் 11,000 கோடி வரும், 4,000 கோடி ரூபாய் கருப்பு பணமாக இருக்கும் என்றார்கள். புள்ளி விவரத்தை கணக்கிலே வையுங்கள், 15.44 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருந்தது 15.44 இல் 15.28 வெளிவந்துவிட்டது.
மறுபடியும் வங்கிக்கே வந்து விட்டது. எங்கே இருக்கிறது கருப்பு பணம்? வேறொன்றும் இல்லை, கருப்பு பணத்தை ஒடிப்பதற்காக அவர்கள் தாள்களை செல்லாது என்று சொல்லவில்லை, கருப்பு பணத்தை அவர்கள் வெள்ளையாக்கி கொள்வதற்காக செல்லாது என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் வங்கிகளை பணத்தை செலுத்திவிட்டு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு அதனை நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்றார்கள். தீவிரவாதிகளுக்கு போகிற பணத்தை முடக்குவதற்காக என்றார்கள். பிறகு அவர்களை தான் சொன்னார்கள், தீவிரவாதிகள் எங்கு பார்த்தாலும் பெருகி விட்டார்கள் என்று. நீதான் பணத்தை முடக்கி விட்டாயே, பிறகு எப்படி பெருகினார்கள்? சொன்ன திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல். மிக அருமையாக மனுஷபுத்திரன் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றாமல் மறுபடியும் மக்களிடத்திலே போகிறோமே என்று ஒரு நாள் கூட இந்த மோடி கூச்சப்படவில்லையே என்று கேட்டார். ஒரு நாள் கூட கூச்சப்படவில்லையே. விதவிதமான உடைகள், இப்போது விதவிதமான தொப்பிகள், புதிதாய் தொப்பிகள். நண்பர்களே, நம்முடைய எங்கள் பிள்ளைகள் கூட வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அப்படி வெளிநாட்டில் வாழ்கிறவர்களுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்று பெயர். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எல்லா காலத்திலும் உண்டு, ஆனால் வெளிநாடு வாழ் பிரதமர் இந்த 5 ஆண்டிலே தான் நமக்கு கிடைத்தார். ஒரு பிரதமரே வெளிநாடு வாழ் பிரதமராக இருந்தது மோடியின் காலத்திலே தான். என்ன செய்தார்? வளர்ச்சி திட்டங்கள் என்றார், எந்த திட்டத்தையும் தொடக்கி வைக்கவில்லையே என்று வெட்கப்படவில்லை. இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். இப்போது கடந்த 30 நாள்களில் மட்டும், 155 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் மோடி. அதனை திறப்பு விழா நடத்தவில்லை, அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார்கள். காலம் போன காலத்தில் இன்னும் 2 மாதம் தான் அவர்களுக்கு பாக்கி இருக்கிறது. 2 மாதங்களில் இந்த அமைச்சரவை விட்டு வெளியே போக போகிற நேரத்தில் வேக வேகமாக அடிக்கல் நாட்டுகிறீர்களே, 4.5 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள்? கடைசி 30 நாள்களில் அடிக்கல் நாட்டுகிற பிரதமரானீங்கள். மிக அருமையாக அதையும் நம்முடைய தலைவர் இன்றைக்கு மாலையில பேசியிருக்கிறார். இவரை அயன் பிரைம் மினிஸ்டர் என்று தவறாக சொல்லுகிறார்கள், இவர் ஸ்டோன் பிரைம் மினிஸ்டர் என்றார். அடிக்கல் நாட்டுகிறே, அதுவும் கடைசி நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறே. அவரை பார்த்து இங்கே எடப்பாடி என்று ஒருவர் இருக்கிறார். எனக்கு உண்மையாகவே அவர் பெயரை சொல்லுகிற போதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் அமர்ந்த இடத்தில் நம் உயிரணைய தமிழ் தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடத்தில், போனால் போகிறது எம்ஜிஆர் அமர்ந்த இடத்தில், இன்னும் போனால் போகிறது ஜெயலலிதா அமர்ந்த இடத்தில், சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் என்று சொல்லுகிறவர் முதலமைச்சராக வந்து நமக்கு வாய்ப்பிருக்கிறாரே. பெருங்காம மங்கலத்தில் அந்த தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுகிறாராம், 17 பேருக்கு. பெருங்காம மண்டலத்திலே ஒரு தம்பி என்னை கேட்டார், பெருங்காம மண்டலத்திலே எப்போது இறந்தார்கள் என்று. 1926 இறந்தார்கள். 1926 கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய, வீர போர் நடத்திய அந்த பிரமலை கண்ணர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஆங்கிலேயர்களால் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்துக்கு நேராக நான் போய் பார்த்திருக்கிறேன், அந்த திடலையே பார்த்திருக்கிறேன். என்ன வேடிக்கை என்றால், 1926 93 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது எதற்காக இவர் திடீரென்று நினைவு மண்டபம் எடப்பாடி கட்டுகிறார் என்றால், வேறு ஒரு காரணமும் இல்லை. டிடிவி தினகரனினுடைய உறவினர்கள் எல்லோரும் அந்த பகுதியில் இருக்கிறார். அந்த பிரமலை கண்ணர் சமூகத்தை அவரிடமிருந்து தான் பறித்துக் கொள்ளலாம் என்று இவர் நினைக்கிறார். அவருக்கு நாம் அன்பாக சொல்லுவோம், அந்த வாக்குகள் அவரிடமும் இல்லை, அவரிடமிருந்து நீங்கள் பறிக்க வேண்டியதும் இல்லை, அந்த வாக்குகள் அனைத்தும் இந்த முறை உதயசூரியனுக்கு தான் வந்து சேரும். இந்த முறை உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும், திமுக கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் நாம் அல்ல, நான் ஊர் ஊராக போகிறவன், வாரத்திற்கு 3-4 நாள் கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறவன், மக்களின் மனநிலை அறிந்து சொல்லுகிறேன். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறப்போகிற தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மாநிலத்திலும் தான் 18 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் வைத்து விட்டால் ஆட்சி மாறாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நமக்கு தெரியும், 18 தொகுதிகளில் வெற்றி வரும்போது வேறு சிலரும் வந்து சேருவார்கள். அதுதானே இயற்கை. கண்டிப்பாக இன்னும் 2 மாதங்களில் இந்தியாவின் பிரதமராக ராகுல், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய தலைவர், 2 பேரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரும் பொறுப்போடு வேலை செய்ய வேண்டும். நம் கைகளிலே தான் இருக்கிறது. நான் பேசுவதை போல இதனை வெறும் பொதுக்கூட்டமாக நான் எண்ணி பேசவில்லை, வரலாற்று யுத்தத்தின் நிகழ்வில் நாம் நிற்கிறோம் என்கிற உணர்வில் பேசுகிறேன். அந்த உணர்வை வீடு வீடாக எடுத்து செல்லுங்கள், ஒவ்வொருவரிடமும் பேசுங்கள்,
சந்திக்கிற நண்பர்களிடம் அரசியல் பேசுங்கள். பல கடைகளிலே தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தயவு செய்து அரசியல் பேசுங்கள், எல்லா இடங்களிலும் பேசுங்கள், வீடுகளில் குடும்பத்தில் பேசுங்கள். அரசியல் என்பது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒன்று இல்லை, குடும்பத்தில் மனைவியோடு பிள்ளைகளோடு கணவனோடு தந்தையோடு தாயோடு அரசியல் பேசுங்கள். தேநீர் கடையில் பேசுங்கள், முடிவெட்டும் திருத்தகத்தில் பேசுங்கள். காரணம், முடிவெட்டும் கடையிலும் தேநீரகத்திலும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை தலைவர் கலைஞர் அவர்களே சொன்னார். ஒரு முடி திருத்தும் கடையை முதலமைச்சராக இருக்கிற போது நம் தலைவர் திறந்து வைத்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா கேட்டார், முடி திருத்தும் கடையை போய் முதலமைச்சர் திறக்கலாமா என்று. கேள்வியிலேயே இவ்வளவு ஆணவம் இருக்கிறது பாருங்கள். முடி திருத்தும் கடை, முடி திருத்துகிற தொழிலாளி அவ்வளவு இடிவானவனா? நான் கேட்கிறேன், முடி திருத்துகிற தொழிலாளிகள் வேலையை நிறுத்திவிட்டால் நாமெல்லாம் காட்டு மிராண்டிகளாக அல்லவா அலைவோம்? சலவை தொழிலாளி தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டால் இந்த நூறே நாரி போய்விடாதா? எந்த தொழிலாளி துப்புரவு தொழிலாளி வேலையை நிறுத்தினார், ஆலையிலே வேலை செய்கிறவன் வேலையை நிறுத்தினார்? எந்த தொழிலாளியையும் குறைத்து மதிப்பிடுவது நம்முடைய பழக்கம் இல்லை. எந்த தொழிலாளி வேலையை நிறுத்தினாலும் அது நாட்டை இழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் அறிவோம். ஒன்றே ஒன்று, மந்திரம் சொல்லுகிறவர்கள் நிறுத்தினால் ஒரு கெடுதலும் நடக்காது, அதனால் நாட்டில் ஒரு புடலங்காயும் வந்து சேராது. எனவே நண்பர்களே, நாம் யாரை சார்ந்தவர்கள்? இன்றைக்கு யாரிடத்திலே அவர்கள் போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மதிப்பிற்குரிய நான் எப்போதும் மதிக்கிறேன். இல கணேசன் அவர்களுக்கு பொள்ளாச்சியிலே நடந்தது தெரியவில்லையா? மதுரை ஆதீனத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மடங்கள் எல்லாம் சொன்னால் மக்கள் கேட்டு விடுவார்கள் என்று நினைக்கிற போதுதான், அடடா, நாம் கணேசன் அவர்களை கொஞ்சம் அறிவாளி என்றல்லவா நினைத்திருந்தோம். மதுரை ஆதீனம் சொல்லி எந்த மக்களாவது கேட்பான்? நீங்கள் எண்ணி பாருங்கள், மதுரை திரைப்படத்தில் வடிவேல் பேசுவதும் வெளியில் மதுரை ஆதீனம் பேசுவதும் ஏறத்தாழ ஒன்றுதான். ஒரு முறை மதுரை ஆதீனம் சொன்னால், நான் கூண்டுக்கு வெளியில் வண்டலூரில் போய் சிங்கத்தின் கூண்டுக்கு வெளியில் நின்று கொண்டு சிங்கத்தை உட்கார் என்றேன். உட்கார்ந்தது எங்களுடைய குருவினுடைய மொழி அதற்கு புரிந்தது. நான் சொன்னேன், அடுத்த முறை கூண்டுக்கு உள்ளே போய் சொல்லுங்கள், இன்னமும் நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, சிங்கத்துக்கும் நல்லது. எனவே இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கைகளில் வைத்துக் கொண்டு இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக கழகம் என்பதாக ஒரு புரளியை கிளப்பி நாம் கேட்கிறோம், இந்து மக்களுக்கு நம் திமுக கழக ஆட்சியில் செய்த நன்மைகளை விட வேறு எந்த ஆட்சி நன்மை செய்தது என்று பட்டியலிட்டு காட்டுங்கள். இடஒதுக்கீட்டை பெற்று தந்தோமே, இடஒதுக்கீட்டால் நன்மை பெற்றவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? இன்றைக்கு நன்றி மறந்து பேசுகிறவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக சொல்லுகிறேன், 11,000 வழக்குகளை திரும்ப பெற்று போராட்டத்திலே உயிர் நீத்தவர்களுக்கு தொடர்ந்து பணம் அனுப்பி இன்றைக்கும் அந்த வன்னியர் சமூகத்தை மிகவும் பிற்பட்டவர்கள் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்துக்களுக்கு நன்மை செய்யவில்லையா? இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நண்பர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், வேளாள கவுண்டர்கள் என்கிற அந்த சமூகத்தை பிற்படுத்தப்பட்டவர் என்று அறிவித்தவர் கலைஞர் இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் இல்லையா? இந்த இடஒதுக்கீடுகளால் எல்லாம் தமிழ் தந்தை சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடுகளால் எல்லாம் இந்துக்கள் பயன்பெறாமல் வேறு யார் பயன் பெற்றார்கள்? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த உள் இடஒதுக்கீடு எவ்வளவு? இந்துக்களுக்கு வழங்கப்பட்ட உள் இடஒதுக்கீடு எவ்வளவு? கைரிக்சாக்களை தலைவர் கலைஞர் ஒழித்தாரே, கைரிக்சா இழுத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பார்சிகளா? எல்லோரும் கிறிஸ்தவர்களா? இந்துக்களே இல்லையா? இந்துக்களை போற்றிய இந்து மதத்தை பற்றிய எங்கள் பார்வை வேறு. ஆனால் தங்களை இந்துக்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் 100 to 90 பேர் இந்துக்கள் அல்லாதவர்களா? இந்துக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இத்தனை காலம் வாக்களித்தவர்கள் இனியும் வாக்களிக்க போகிறவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான். இந்துக்களை போற்றிய, இந்துக்களுக்கு உதவிய, இந்துக்கள் வாழ்வை மேம்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்துக்களை அவமதித்தவர்கள் நீங்கள். கோயிலுக்கு வெளியிலே நிற்க வேண்டும் என்று எங்கள் சகோதரனை சொன்ன கட்சி எது? என்றைக்காவது திமுக கழகம் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு முதன் முதலில் உள்ளே போனது வைத்தியநாத ஐயர் இல்லை நண்பர்களே? முதன் முதலில் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போனது 1926 சுயமரியாதை இயக்கம் தான். நீ அவனை வெளியே நிறுத்தினாய், நாங்கள் கைபிடித்து உள்ளே அழைத்து சென்றோம். நீ புரோகிதன் என்கிற பெயரில் எங்களினுடைய மணமக்களை அவமதித்தாய், சுயமரியாதை திருமணம் என்கிற பெயரில் தமிழால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தினோம். இந்துக்களை அவமதித்ததெல்லாம் நீ, இந்துக்களுக்கு உதவியதும் இந்துக்களை உயர்த்தியதும் திமுக கழகம் என்பதை உலகுக்கு சொல்லுங்கள்.
திரும்ப திரும்ப இந்து என்கிற பெயரில் நம்மை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே சொல்லி இருப்பதை போல அத்தனை நறுக்கென்று என்னால் கூட சொல்லிவிட முடியாது. என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், எப்போது இன்றைக்கு ரஃபேல் ஊழலை இந்து ராம் மிக சரியாக வெளியிட்டார். தலைவர் சொல்லி இருக்கிறார், காலமெல்லாம் இந்து இந்து என்றீர்கள், காலமெல்லாம் ராம் ராம் என்றீர்கள். பாருங்கள், உங்களுக்கு இந்து ராம் தான் எதிரியாக வந்து வாய்த்திருக்கிறார். இனிமேல் இந்து என்றும் ராம் என்றும் சொல்லுவதற்கு அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதை போல பொள்ளாச்சி இத்தனை பேருக்கு இத்தனை தெளிவாய் இத்தனை துணிவாய் கொண்டு வந்ததில் நக்கீரனுக்கு ஒரு பெரும் பெருமை இருக்கிறது. நான் கோபால் அவர்களை அழைத்து சொன்னேன், உங்களுக்கு என் தலைவணக்கத்தை சொல்லுவதற்காகவே நான் தொலைபேசியில் அழைத்தேன். அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டியது அவர் பொறுப்பே தவிர நாலு பேர் தான், அதுக்கு மேல யாரும் இல்லை. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தொடர்பு, இது என்னடா, என் கிராமத்துல எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி கேட்காமலேயே ஏன் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தொடர்பு இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த பாண்டியராஜன் யார் என்றால், பெண்களே கவனமாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், மதுவிலக்கு போராட்டத்தில் ஒரு பெண்ணை ஓங்கி அறைந்தாரே ஒரு காவல் அதிகாரி, அவர் தான் அந்த பாண்டியராஜன். அப்போது அவர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர், கன்னத்தில் அறைந்ததற்கு இந்த அரசு அவரை மாவட்ட கண்காணிப்பாளராக்கியது. டிஎஸ்பியிலிருந்து எஸ்பி போஸ்டுக்கு ஒரு பெண்ணை கன்னத்தில் ஓங்கி பொது இடத்தில் அறைந்த ஒருவரை அந்த பதவியை விட்டு இடைநீக்கம் செய்து அனுப்பி இருக்க வேண்டிய அரசு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்ததென்றால் அந்த அதிகாரியின் தகுதி மட்டுமல்ல எடப்பாடியின் தகுதியும் என்ன என்று நமக்கு புரிகிறதா இல்லையா? இந்த அரசு யாருடைய அரசு? கன்னத்தில் அடிபட்ட மக்களின் அரசா, கன்னத்தில் அடித்த காவல்துறையின் அரசா? இன்றைக்கு இருப்பது கன்னத்தில் அடித்த காவல்துறையின் அரசு, நாளைக்கு வரப்போவது அடிபட்ட மக்களின் அரசு. அந்த பெண்ணை அத்தனை தூரம் பொது இடத்தில் இழிவுபடுத்திய ஒருவரை இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளராக அந்த இடத்திலே இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் இதற்கு தொடர்பில்லை, அதை தாண்டி அவர் இன்னொன்றை சொல்லி இருக்கிறார். வெறும் நான்கு காணொளி காட்சிகள், நான்கு வீடியோ தான் வந்திருக்கிறது, இதற்கு மேல் காணொளி காட்சிகள் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்களை கைது செய்து விசாரிப்பேன். யாரை? சாட்சியை கொண்டு வந்து தருகிறவர்களை கைது செய்வதற்கு ஒரு காவல்துறை அதிகாரியா? நண்பர்களே, இது அவருடைய பெரும் தோற்றம் இல்லை, அவருக்கு பின்னால் அரசு, அரசன் எப்படி காவலர்கள் அவ்வளி, அப்படித்தானே இருப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு, ஏனென்றால் இதையெல்லாம் கவனிக்க அரசுகளுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லோரும் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதாதீர்கள். 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது வேறு வேலை, மக்களுக்கான வேலை இல்லை. எப்படி எப்படி இந்த நோட்டை சேர்ப்பது, எப்படி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வது? இன்னும் 2 மாதத்துக்கு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு மேல் உங்களால் இந்த நாற்காலியை காப்பாற்ற முடியாது என்பதை மக்கள் உரத்து சொல்லுவார்கள். எனவே தளபதி அவர்களுடைய 66வது பிறந்த நாள் என்பது அடுத்த ஆண்டு நாம் கொண்டாட போகிறோமே 67வது பிறந்த நாள், அதற்கான முன்னோட்டம். இந்த பிறந்த நாளை தளபதி விரும்பவில்லை. அவர் பிறந்த நாளில் வீட்டிலும் ஊரிலும் கூட இல்லை. தலைவர் இறந்து ஓராண்டு கூட ஆகவில்லை என்பதால் அவர் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. தலைவர் இறந்த அந்த துக்கம் தளபதிக்கு மட்டுமில்லை, திமுகவின் கடைசி தொண்டன் வரையில் நெஞ்சில் பதிந்து கிடக்கிறது. நான் பேசுகிற போது சொல்லுவேன், நினைக்கிற போதெல்லாம் என் நெஞ்சத்தை கலங்க வைக்கிற தலைவன் அல்லவா நீ? இன்றைக்கும் எண்ணி பார்த்தால் அப்படி ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு நீ எக்காலத்திலும் பெற முடியாது. 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி இல்லையா? இதனை கழகத்தின் தலைவரே மிக தெளிவாக தலைமை பொறுப்பை ஏற்கிற போது சொன்னார், எனக்கு கலைஞரை போல் எழுத வராது, எனக்கு கலைஞரை போல் பேச வராது. இப்படி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய நேர்மையும் துணிச்சலும் வேண்டும். ஆனால் அடுத்தமாக சொன்னார், கலைஞரை போல் என்னால் உழைக்க முடியும் என்று சொன்னாரே, அது உண்மை. அதை அவர் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை, ஒவ்வொருவரும் நாம் அறிவோம் என்பது கூட இல்லை, எதிர்கட்சிக்காரர்களே அறிவார். எதிர்கட்சிக்காரர்களே அவரை வேறு வகையில் ஏதேனும் குறை சொன்னால் சொல்லலாமே தவிர நம் கழகத்தின் தலைவரின் உழைப்பை குறை சொல்ல ஒருவரும் இன்னும் பிறக்கவில்லை. நண்பர்களே, அவர் உழைப்பு மக்களுக்கானது, வெறும் கட்சிக்கானது அல்ல, வெறும் கட்சிக்காரர்கள் அல்ல, அந்த உழைப்பு மக்களுக்கானது. இன்றைக்கும் மக்கள் பிரச்சனைகளில் திமுக கழகம்தான் முன்னணியில் இருக்கிறது, எதிர்கட்சியாக இல்லாத நேரங்களிலும் திமுக கழகம்தான் முன்னே நின்றது. எனவே இன்றைக்கு பொள்ளாச்சியிலே நடந்து கொண்டிருக்கிற அவலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் தலைநகரம் பொள்ளாச்சி போல ஆகிவிட்டது. இன்றைக்கு அது ஒரு நல்ல ஊர், ஒரு இதமான பருவநிலை கொண்ட ஊர்,
படப்பிடிப்பு இன்னமும் தமிழ் திரைப்படங்கள் படப்பிடிப்புகள் நடக்கிற ஊர். காரணம், பச்சை பசேல் என்று வயல்கள் அந்த ஊரிலே தான் இருக்கின்றன. பொள்ளாச்சியை இரண்டாவது உதகை என்பார்கள். ஆனால் பொள்ளாச்சி இன்றைக்கு தமிழகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு தலைமுனிவை தமிழகத்துக்கே உருவாக்கி இருக்கிறது என்றால் அது பொள்ளாச்சி மக்களின் குற்றம் இல்லை, அங்கே இருந்த களைகளை எடுக்க தவறிய கயவர்களின் குற்றம். இதனை காட்டிலும் கொடுமையான மனிதர்கள் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சமூக விலங்குகளோட நமக்கு வாழ நேர்ந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. பெல்டால் தொடர்ந்து ஒரு பெண்ணை அடித்து அடித்து பெரும் பாலியல் நுகர்ச்சியிலே ஏற்படுகிற விருப்பம் இல்லை. இது ஒரு விதமான சித்திரவதை. ஆங்கிலத்திலே சாடிஸ்ட் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சாடிஸ்டுகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? இது வெறும் பாலியல் வன்கொடுமை நிகழ்வு அல்ல. இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் தலைவர்களின் முகங்கள் வெளியில் வந்தாக வேண்டும். நீங்கள் எண்ணி பாருங்கள். பத்திரிகைகள், ஊடகங்களும், நம்முடைய கட்சியும் இதனை கையில் எடுக்கவில்லை என்றால் கோடி ரூபாய் கொடுத்து அப்படியே அடுத்து இருப்பார்கள். வெளியில் வந்திருக்கார். வெளியில் வந்ததுதான் இது நண்பர்களே. வெளியில் வராத கொடூரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. இந்த ஆட்சி மாறாத வரையில் இந்த கொடூரங்களை நம்மால் மாற்ற முடியாது. பொள்ளாச்சியினுடைய நிகழ்வை மட்டும் முடித்து விட்டால் எல்லாம் தீர்ந்து போய்விடும் என்று நினைக்க கூடாது. கோட்டையின் கொடூரத்தை நாம் முடித்தால்தான் கோட்டையில் இருக்கிறவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு சரியான நம்முடைய தலைவரை அங்கே அனுப்பினால்தான் தமிழகத்துக்கு மாற்ற வரும். எனவே இந்த பிறந்த நாள் விழா கூட்டம் என்பது இந்த ஆண்டில் வாழ்த்துவதற்காக மட்டுமில்லை, இந்த ஆண்டில் எதிர்கட்சி தலைவரை வாழ்த்துவதற்காக மட்டுமில்லை, அடுத்த ஆண்டில் முதலமைச்சரை வாழ்த்த போகிற கூட்டமாக இது அமையட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.